சார் குட் மார்னிங் சார் சொல்லு வீசா ஓகே ஆயிடுச்சு இன்னைக்கு சாயங்காலம் கொண்டு வந்து விட்டுடுவேன் அம்மா குளிக்க போறேன் பத்தாம் தேதி சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போயிடுவேன் அதென்ன பத்தாம் தேதி பொண்ணு வீட்டை கிளீன் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண மாதிரி யார் சார் பண்ணுவாங்க சொதப்பிட்டேடா வெளியே பைக்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இவன் ஏய் யாருக்கு தெரியும் அடுத்த ராத்தில் வர வர நல்ல வருவான்னு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கே வீட்டில் ரோட்டில் எங்கேயும் சிசிடிவி கேமரா இல்லை பர்ஸு வாட்சு ரெண்டு தேத்துன்னு வந்துட்டேன் என்னை திருடன்னு நினச்சிருப்பானுங்க ஏய் அவன் போலீஸ்காரன் ஊரில் நடக்கிற தப்புனா கண்டுபிடிக்கிறவன் வீட்டில் நடக்கிற தப்பை கண்டுபிடிக்க மாட்டானா பத்து நாள்லாம் டைம் இருக்கு ஏதாவது சொதப்பிச்சு சாவடிச்சிருவேன் வந்தவன் கண்டிப்பாக திருடன் தான் சார் வாட்ச் பர்ஸெல்லாம் எடுத்துட்டான் பைக் நம்பர் கூட ஃபேக் தான் சார் எதுக்கும் பக்கத்து ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருங்க அதை விடுங்க சார் பத்து வருஷமாக ரெகுலராக சர்க்கடிச்சுட்டு இருக்கீங்க எப்படி சார் பத்து நாள் நிறுத்த போகிறீங்க ஒன்றுக்காகனா எல்லாத்தையும் நீ படித்தாகணும் அது ஒரு சுகம் வீட்டில் டெக்கரேஷனுக்கு செல்ஃபில் வச்சுருக்க காலி பாட்டிலை தவிர வீட்டில் வேறு எங்கேயும் சறுக்கலை சார் இப்போ வீடே கிளீன் தேங்க்ஸ் மணி ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க வீடு புதுசா இருக்கு உனக்காக தான் அப்புறம் ஐட்டம் ஒண்ணு கூட கண்ணல படல அதுவும் உனக்காக தான் பத்து நாள் லீவு விட்டாச்சு அப்பா வரதோ உன்னால முடியுமா கஷ்டம்தான் சமாளிச்சுக்கலாம் சரி அதை விடு நீ அப்பா கூட பத்து நாள் தங்க போற என்னெல்லாம் சாப்பிடணும் எங்கெல்லாம் போகணும் எதெல்லாம் பார்க்கணுமோ எதா இருந்தாலும் சொல்லலாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் Enjoy yourself. Sure? Sure. பப்புக்கு போலாமா? ஆமா டாடி. நான் பப்புக்கு இது வரைக்கும் போனது இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. ஆனால் அவங்களோட போக எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் எப்படி இருக்கும்னு பார்க்க எனக்கு ஆசை. போலாமா? போலாம். ஹாய். வெல்கம் மேம் வெல்கம் சார் எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் உனக்கு என்ன வேணும் வேற என்ன ஜூஸ் இருக்கு வேற நிறைய இருக்குடா நீ பார்த்துட்டு ஆர்டர் பண்ண நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் ம் என்னது பிராண்டி சார் சின்ன பிள்ளைக்கு ஜூஸ் கிட்ட பிராண்ட் வச்சிருக்கேன் மேடம் தான் சார் ஆர்டர் பண்ணாங்க நான் தான் ஆர்டர் பண்ணேன் குடிப்பியா இல்ல டாடி உனக்கு தான் ஆர்டர் பண்ணேன் எனக்கா பரவாயில்லமா பரவாயில்ல டாடி இல்ல வேண்டாம் பரவாயில்ல பரவாயில்லைங்கறியா ஆ குடிக்கலாமா வெயிட்டர் எக்ஸ்ட்ரா 3 லார்ஜ் ஏன் டாடி இப்பவே சொன்னதா இல்லாட்டி லேட் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் டைம் பாஸ் பண்ண குடிக்கறாங்க அப்பா டைம் கில் பண்ண குடிக்கறாங்க சூப்பர் டாடி டான்ஸ் ஆடலாமா
சூப்பர் டான்ஸ் டாடி. நான் உன்னை ஏன் ட்ரிங்க் பண்ண சொன்னேன்னு தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ 10 வருஷமா உனக்கு இந்த பழக்கம் இருக்கு. நீயா முடிவு பண்ணி பெர்மனண்டா விடுறது வேற. அப்படி இல்லாம நான் வர்றதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லா நிறுத்த வேண்டானுதான். எனக்காக 10 நாள் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃபுல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொன்னேன். எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னையே நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். என்ன என்ஜாய் பண்ண சொல்லிட்டு நீயே உன் என்ஜாய்மெண்ட்டை விடணும். அதான் உன்னை ட்ரிங்க் பண்ண சொன்னேன். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், கிருத்திகா கார்த்திகை நட்சத்திரம். இந்த வாக்குமூலத்தை நானா விரும்பி தான் கொடுக்குறேன். என்னை போலீஸ் எதுவும் நிர்பந்தப்படுத்தலை. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாலும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சார் பெரிய தண்டனை? மனசாட்சியை விடவா? 10 வருஷம் கொடுப்பாங்க. நன்னடத்தனை 7 வருஷத்தில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. 28 வயசு தான் சார் ஆகுது. 35 வயசில் ரிலீஸ் ஆனால் சாகிற வரைக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருப்போம் சார். நீ கண்டினியூ பண்ணு. பிரச்சனையோடய வாழ்ந்துட்டேன் சார். அன்னைக்கு தான் சார் கத்தியை எடுத்தேன். என்னம்மா? என்ன டாடி, இன்னும் கிளம்பலையா? கேக் ஆர்டர் பண்ண வந்துருச்சா? கேக் வந்துருச்சு. நீ எப்போ வருவ டாடி? அம்மா ஏற்கனவே உன்னை பர்த்டேக்கு அனுப்பிடும் கோவமாக இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் டாடி வந்தோன்னே நம்ம ரெண்டு டின்னர் போவோம். அங்கேயே கேக் வெட்டி கொண்டாடி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரியா? சரி டாடி. டாடி, இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அப்படியா? ஆமா. ஓகே சரி, சீக்கிரம் வா சார். 5 நிமிஷம். ம் சார், ஒரு 5 நிமிஷம். லாஃபன் சார். எது? தமஸ். ம் பரவாயில்லையே சார். பரவாயில்ல, எடுத்துக்க. தேங்க்ஸ் சார். சார், என்ன சார் கிரிமினல்ஸ்க்கெல்லாம் சிகரெட் சப்ளை பண்ணுறீங்க? சந்தோஷப்படுத்தத்தான் மறைக்கே நினைக்கிறத கூட சொல்லிடுவேன்ல. பிளேட்ல ஷார்ப்னஸ் கம்மியா இருந்தனால தப்பிச்சுக்கிட்டான். மொக்க பிளேட். ஆக்சுவலி ஹீ கேன் ஸ்பீக். வோக்கல் கார்டு கூட கட் ஆகல. பிளட் கிளாஸ் செடேட்டிவ்ஸ்னால கான்சியஸ்னஸ் வரல. ஹி இஸ் ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் வராது. டோன்ட் வரி. ஹாஸ்பிட்டலே என்னதுதான், நான் தான் ரிப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. பொண்ணு டின்னர் கூட்டு போகிறேன் சொன்னேன், வெயிட் பண்ணிகிட்ருப்பா. டைம் ஆச்சு. சார், 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 என்ன சார் ஆச்சு? சார், 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 ஐ திங்க் யூ ஹாவ் டு ஸ்லீப். ஐயோ டாக்டர், இன்னைக்கு ராத்திரி நான் தூங்கினேன்னா என் பொண்ணு ஊருக்கு போயிடுவா. அப்புறம் 4 வருஷம் ஆக வரதுக்கு. அப்புறம் நான் பார்ப்பனோ பார்க்க மட்டும் எனக்கே தெரியாது. இன்னைக்கு அவள் பர்த்டே, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏதாவது பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். நம்ம மைண்டை பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் வச்சிருக்கிறதுக்கு மருந்து இருக்கிற மாதிரியே நம்ம மைண்டை அலர்ட்டாகவும் பரபரப்பாகவும் வச்சிருக்கிறதுக்கு மருந்து இருக்கு. இப்போ அந்த மருந்தை தான் இந்த ட்ரிப்ஸில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சமயத்தில் இதை நான் கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ஹெல்த் கண்டிஷன் படி இப்போ நீங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்கணும். வேறு வழி இல்லாமல் இப்போ நான் அதை உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ நேரம் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் பாடி கண்டிஷனுக்கு எதிர்த்து வேலை செஞ்சுருக்கோம். நான் ஒரு டாக்டராக இருந்து இந்த வேலை செய்கிறதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கல. இருந்தாலும் ஒரு அப்பாவை இந்த வேலையை செஞ்சிட்டேன்.
கண்ணு முடிச்சானா? இல்லை சார். சரி பத்திரமா பார்த்துங்க. நான் காலையில் கீர்த்தி ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துறேன். Thank you.